विमले दशमे पोते दृश्यते विमलं जगत विमलं यस्य मे शोध्य विमलं विमलक्रियात् ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्य उस श्रीमल्नाथ तीर्थंक्राय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். விமல்நாத தீர்த்தங்கரோட புராணத்தை பார்த்தோம். அதுக்கு பிறகு மேல்மந்திர புராணங்களோட சரித்திரத்தை பார்க்கலான்னு சொல்லி சென்ற பதிவில் முடிச்சிருந்தேன். இப்போ மேல்மந்திர புராணம் பார்க்கலாம். ஜம்பூத்வீப அபர விதேகே சீதோதா நதி வட தடத்து கந்தமாலினி விஷய வீத்தசோக நகரத்து ராஜா வைஜயந்தன் தேவி சர்வஸ்ரீ இவர்கட்கு புத்திரர் சஞ்சயந்தனும் ஜெயந்தனும் என இருவர். ஒரு நாள் வைஜயந்த மகாராஜன் புத்திரர்களோடு கூட போகி அசோக வனத்தெழுந்தரில் இருந்த ஸ்வயம்பூ நாம தீர்த்தங்கரர் சமீபமடைந்து மகா மகவிதான ஸ்தவன பிரணாம தர்ம சிரவணானந்தரம் சம்சார வைராகிய சித்தத்தராகிய மூவரும் சஞ்சயந்தகுமார புத்திரனாகிய வைஜயந்தகுமாரன் மிசை வைத்த ராஜபாரத்தராகி ஜனதீட்சா பிராப்தராயின. ஜம்புத்வீபத்தில் அப்புற விதேகத்தில் மேற்கு விதேகத்தில் சீதோதா நதி வடக்கு தடத்தில் கந்தமாலினின்ற நாட்டில் வீத்தசோக நகரத்தில் ராஜா வைஜெயந்தன் இவரோட மனைவி சர்வஸ்ரீ இவங்களுக்கு ரெண்டு புத்திரர்கள் சஞ்சயந்தன் ஜெயந்தன் ரெண்டு பேர். ஒரு நாள் இவங்க வைஜெயந்த மகாராஜா அவரோட புத்திரர்கள் சஞ்சயந்தன் ஜெயந்தன் ரெண்டு பேரோடும் போய் அசோகவனத்தில் எழுந்தருளிருந்த சுயம்பு நாம தீர்த்தங்கரர் சுயம்புன்ற பேருடைய தீர்த்தங்கரர் சமீபம் அடைந்து மகா மகவிதான ஸ்தவன பிரணாம தர்ம சிரவணானந்தரம் நல்லா வணங்கி ஸ்தவனம் பண்ணி வணங்கி தர்ம சிரவணம் பண்ணுறாங்க, தர்மத்தை கேட்குறாங்க. அதை கேட்ட பிறகு சம்சார வைராகியம் வந்துடுது, மூணு பேருக்குமே வந்துடுது. அதனால சஞ்சயந்தரோட புத்திரனான வைஜெயந்த குமாரன் அவர் சின்ன பிள்ளை தான், வைஜெயந்த குமாரன்றாங்க பாருங்க, அவர்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு இவங்க மூணு பேரும் தீட்சை பிராப்தராயினர். அத்த வைஜெயந்த மகாமுனி பரசம்யம பல முன்மூலித்த சகல காதி கர்மத்தனாகி பரமார்ஹந்திய பதம் அடைந்தள்ளினன். அதுக்கப்புறம் வைஜெயந்த மகாமுனிவர் வந்து பரசம்யம பல சமுன்மூலித்த சம்யம பலத்தினால கர்மங்களை வேரோட முன்மூலித்தன வேரோட பேர்க்கிறது அந்த மாதிரி பண்ணி சகல காதி கர்மத்தின சகல காதி கர்மத்தையும் அழிச்சிட்டு பரமார்ஹந்திய பதம் அப்படின்னா பரம முக்தி அடைந்தார் பரமார்ஹந்திய பதம் அப்படின்னா முக்தி அடைஞ்சிட்டார். அதாவது வைஜெயந்த மகாமுனி வந்து தன்னோட விரத பலத்தால் சம்யம பலத்தால் கர்மங்களை எல்லா கர்மங்களையும் சகல கர்மங்களையும் வேரோடு காத்தம் பண்ணிட்டு சர்வகாதி கர்மத்தினாயிட்டு மோட்ச பதத்தை அடைஞ்சிட்டார். ததநந்திரம் தத் கேவலோத்பத்தி பூஜார்த்தமாக வந்த தர்ணேந்திரனது ஐஸ்வர்ய ரூப சௌந்தர்யாதி அதிசயம் கண்டு ஜெயந்தத போதனர் நிதானம் பண்ணி அந்திய காலத்து தர்ணேந்திரனாயினர். அதுக்கப்புறம் பகவானோட கேவல உற்பத்தி பூஜைக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க தர்ணேந்திரன் இவங்க எல்லாரும் வராங்களே அவங்களோட ஐஸ்வர்ய ரூப சௌந்தர்ய அதிசயத்தெல்லாம் பார்த்துட்டு ஜெயந்த முனிக்கு அது மேலே ஒரு மோகம் வந்துடுது. அதனால அந்த மாதிரி ஆகணும்னு நிதானம் பண்ணிட்டு அந்திய காலத்தில் தர்ணேந்திரா போய் பிறந்துடுறாரு. அத்த வைஜெயந்த தபோதனன் தபோதனன் மனோகரபுர சமீபவர்த்தியாகிய
பீமாரண்யவனத்து பிரதிமயோகதாரியாகி நிற்ப ஆகாசத்து போகானென்ற வித்யுத் தம்ஷ்டிரன் என்னும் வித்யாதரன் கண்டு பூர்வபவ வைரானு பந்தத்தால் மகாகோப வேகம் சென்று தீவிரோ உபசர்க்கம் செய்வான் வேண்டி எடுத்து போகி பரதக்ஷேத்திர விஜயார்த்த தட்சிண பாகத்து குசுமவதி ஹரிவதி ஸ்வர்ணவதி கஜவதி சண்டவேகை என்னும் நதிகளது கூட்டமாகிய அகாத க்ஷேத்திரத்து புகவிட்டு போகி வித்யாதர லோகம் சென்று லோகத்து சென்று வித்யாதர ஜனங்கட்கெல்லாம் விஸ்வாசமாம் வண்ணம் சொல்லுவான். இப்போ இதுக்கப்புறம் அவர் தரணேந்திரன் போயிட்டு ஜெயந்தன் கடைசி காலத்தில் தரணேந்திரனாக போய் பிறந்துடுறாரு. இங்கே சஞ்சயந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, மனோகர புற சமீபவர்த்தி ஆகிய மனோகரபுரத்து பக்கத்தில் இருக்கிற பீமாரண்யன்ற வனத்தில் பிரதிமா யோகதாரியாக நிற்கிறார். தவத்தில் கடும் தவத்தில் நிற்கிறார். அப்போ அது அங்கே மேலே ஆகாசத்தில் போக நின்ற ஆகாயத்தில் விமானத்தில் ஒரு வித்யாதரன் போகிறான். அவனோட விமானம் அதுக்கு மேலே போகாத நிற்கிது. அந்த வித்யாதரன் பேர் வித்யுத் தம்ஷ்டிரன். வித்யுத் தம்ஷ்டிரன் என்னும் வித்யாதரன் தம்ஷ்டிரன் அப்படின்றது, தம்ஷ்டிரன்றது பல்லு, வித்யுத்னா மின்னல், மின்னல் மாதிரி பல்லு இருக்குது அவருக்கு, அவ்வளோ பளிச்சுன்னு அந்த மாதிரி இருக்கிற ஒரு வித்யாதரன். அவர் வந்து பூர்வ பாவத்து வைராகியம் இவர் மேலே, சஞ்சயந்த முனிவர் மேலே அந்த வைராகியத்தால் இவரை பார்த்ததும் மகா கோபம் வந்துருச்சு அவருக்கு. கோபம் வந்து அவருக்கு தீவிர உபசர்க்கம் செய்யறதுக்காக அவரை தூக்கிக்கிட்டு போகிறார். எங்கே இந்த விஜய க்ஷேத்திரத்துலேருந்து தூக்கிட்டு போயிட்டு பரத க்ஷேத்திரத்தில் விஜயார்த்த தட்சிண பாகத்தில், விஜயார்த்த பர்வதத்தில் தட்சிண பாகத்தில் குசுமவதி ஹரிவதி ஸ்வர்ணவதி கஜவதி சண்டவகைன்ற நதிகளோட கூட்டமாகிய அதெல்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துல அகாத க்ஷேத்திரத்து புகை விட்டு போகி அந்த அகாத க்ஷேத்திரத்தில் விட்டுட்டு போயிட்டு வித்யாதர லோகத்துக்கு போயிட்டு வித்யாதர ஜனங்கள்லாம் நம்புகிற மாதிரி விஸ்வாசமாம் வண்ணம், அதாவது அவங்கள நம்புகிற மாதிரி சொல்கிறானா, என்ன சொல்கிறான், மகா காயத்தால் பீஷணனாய் இருப்பான் ஒரு அசுரன் ராத்திரி சமயத்துள் விஜனமாகிய போது வந்து பசுமனுஷ்யாதி சர்வ பிராணி பக்ஷனேன் முகனாகின்றன. பீஷணனாயிருப்பான் ஒரு அசுரன் ராத்திரி சமயத்துள் விஜனம் ஆகிய பொழுது வந்து பசுமனுஷ்யாதி சர்வ பிராணி பக்ஷனேன் முகனாகின்றன. இது பொழுதே சென்று நாம் அவனை லோகாந்திரம் அடைவியோமாகில் சர்வஜன சம்ஹாரமாகும் என முக்தராகிய வித்யாதரர் அசுரபக்ஷண பீத்தராகி வித்யுத் தம்ஷ்டிரனோடு திரண்டு போகி சஞ்சயந்த தபோதனர் சமீபம் அடைந்து சர்வ சஸ்திராதிகளாலும் மகோபசர்க்கங்களை பண்ணுதலும் தபோதனரும் அந்த உபசர்க்கத்தினால் சமாதியில் தளர்வின்றி நின்று நிரதிசிய சுக்ல தியான நிர்தூத காதி கர்மத்தனாகி பரமானந்த சதுஷ்டயம் அடைந்தருளினன். இவர் போய் இந்த வித்யுத் தம்ஷ்டிரன் போயிட்டு வித்யாதர ஜனங்கள்கிட்டலாம் என்ன அவங்க நம்புற மாதிரி என்ன சொல்றாரு, மகா காயத்தால் பீஷ்ணனாய் இருப்பான் ஒரு அசுரன். மகா காயம் பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு பயங்கரமா பீஷணம் பயங்கரமா இருக்கிற ஒரு அசுரன் ராத்திரி சமயத்துல வந்து வீஜனமாகிய போது, ஜனமாகிய போதுன்னா மக்கள் மக்கள் இருக்கிற போது, வீஜனமாகிய போதுன்னா நடமாட்டம் இல்லாத மக்கள் இல்லாத பொழுது வந்து பசுமனுஷ்யாதி சர்வ பிராணி பக்ஷனோன் முக்கனாகின்றன. வந்து பசு மனுஷ்யாதி சர்வ பிராணி பக்ஷன், அதாவது பசுக்கள், பசுன்னா விலங்குகள், விலங்குகள்னு அர்த்தம், விலங்குகள் மனிதர்கள் இவங்க எல்லா சர்வ பிராணியும் பக்ஷனோன் முக்கனாகின்றன.
எல்லாத்தையும் சாப்பிட்றவனா இருக்கிறான். அவங்க வந்திருக்கிறாரு. இதுபோதே சென்று நாம் அவனை லோகாந்திரம் அடைவியோமாகில், இப்போதே போய் நாம் அவனை லோகாந்திரம் அடைவியோம்னா அவனை லோகத்துக்கு அந்தரத்தில் அனுப்புறது அப்படின்னா என்ன, அவரை மரணம் அடைய வைக்கலன்னா சர்வஜன சம்ஹாரம் ஆயிடும், நம்ம சர்வ ஜனங்களையும் அவன் அழிச்சிடுவான் அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்னதும் என்ன சொல்றாரு, பெரிய மகா காயத்தோட கூடிய ஒரு பயங்கரமான ஒரு அசுரம் வந்திருக்கிறான். அவன் ராத்திரி சமயத்தில் ஜன நடமாட்டம்லாம் இல்லாத போது எல்லா விலங்கு மனுஷன் எல்லா பிராணிகளையும் சாப்பிட்டுடுவான். இப்பவே போய் நம்ம அவனை மரணம் அடைய வைக்கலன்னா சர்வ ஜனமும் நான் சம்ஹாரம் பண்ணிடுவான் அவன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இந்த முக்தராகிய வித்யாதர், இவங்க கொஞ்சம் முட்டாளுங்க போல, இது மூடர்கள் சொல்ற பேச்சு கேட்டு நம்புறாங்க இல்லையா, அவங்க அசுர பக்ஷண வீத்தராகி வித்யுத் தம்சனோடு திரண்டு போகி அப்படின்னா இந்த அசுர பக்ஷண அசுரம் நம்மளெல்லாம் சாப்பிட்டுடுவான் அப்படின்னு பீத்தராகி அந்த பயத்துல வித்யுத் தம்சனோட போயிட்டு சஞ்சயந்த தபோதனர் சமீபம் அடைந்து அவர்கிட்ட போயிட்டு சர்வ சஸ்திராதிகளாலும் மகா உபசர்க்கங்களை அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களாலும் அவரை தாக்கி உபசர்க்கம் பண்றாங்க. அந்த நிலையில தபோதனரும் அந்த உபசர்க்கத்தினால உபசர்க்கத்துல தளர்வில்லா உபசர்க்கத்தால தளர்வு அடையாம சமாதியில தளர்வில்லாம நின்று நிரதிசய சுக்ல தியான நிர்தூத்த காத்தி கர்மத்தனாகி நிரதிசயம் ஒப்பில்லாத சுக்ல தியானம், சுக்ல தியானத்துல நிர்தூத்த கர்ம காதி கர்மத்தனாகி காதி கர்மங்களை அழிச்சிட்டு அனந்த சதுஷ்டயனா ஆயிட்டார். அனந்த சதுஷ்டயம்னா அனந்த ஞானம், அனந்த தர்சனம், அனந்த வீரியம், அனந்த சுகம். அந்த கடையில்லா ஞானம், கடையில்லா காட்சி, கடையில்லா வீரியம், கடையில்லா சுகம், இந்த நாலுத்தையும் அடைஞ்சிட்டார். அதுபொழுது தத் கைவல்ய பூஜார்த்தமாக வந்து சதுர்வித தேவராசிகள் மகா மகவிதாயிகளாகிய பின் ஜெயந்தனாகிய தர்ணேந்திரன் வித்யாதரன் செய்த மகா உபசர்க்கத்தை கண்டு மகா கோப வேகம் சென்று வித்யாதர ஜனங்களை எல்லாம் சமுத்திர மத்தியத்தில் இடுவேன் என்று நினைத்து நாகபாசத்தால் சந்திப்பான் நுற்ற பொழுது சகல வித்யாதர ஜனங்களும் தேவனே எனது கோபத்தினை சமித்தருள வேண்டும், அனபராதிகளாகிய எங்களுக்கு மரண பயத்தினை ஆபாதித்து வஞ்சித்த வித்யுத் தம்ஷ்டனே எனது கோபத்திற்கு விஷயனாகும் என்று சொல்லுதலும், அது கேட்ட நாகேந்திரன் வித்யாதர வர்க்க விஷய ரோஷ காலுஷ்யத்தினை விட்டு வித்யுத் தம்சனை நாகபாச பத்தனாக்கி கொண்டு எழலுற்ற பொழுது ஆதித்யாவன் என்னும் தேவன் தர்ணேந்திரனை நோக்கி சொல்லுவான். அந்த நேரத்துல கைவல்ய பூஜைக்காக வராங்க இல்லையா சதுர்வித தேவராசிகள் வராங்களே, அவங்க மகா மக விதாயிகளாகிய பின் மகாமக பூஜையெல்லாம் பண்ண பிறகு அந்த ஜெயந்தனாகிய தர்ணேந்திரன், ஜெயந்தனா இருந்த இப்ப தர்ணேந்திரனா இருக்கிறாரு, அவர் வந்து வித்யாதரன் செஞ்ச மகா உபசர்க்கத்தை பார்க்கிறாரு. அங்க இருக்கிற அந்த ஆயுதங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த உபசர்க்கத்தை தெரிஞ்சுக்கிறார். இவருக்கு மகா கோப வேகம் சென்று ரொம்ப கோபம் வந்துடுத்து அவருக்கு, இந்த வித்யாதர ஜனங்க தான் அவர் மேல உபசர்க்கம் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சு இவங்க எல்லாரையும் சமுத்திரத்துல இட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி நாகபாசத்தால அவங்கள பந்திக்கிறதுக்கு போறாரு. பந்திப்பான் உற்ற பொழுது சகல வித்யாதர ஜனங்கள் எல்லா ஜனங்களும் வித்யாதர ஜனங்களும் தேவனே நின்னது கோபத்தினை சமித்தல், உங்க கோபத்தை விட்டு எங்களை மன்னிக்கணும், அனபராதிகளாகிய எங்களுக்கு அபராதினா தப்பு செஞ்சவங்க, அனபராதி நாங்க எந்த தப்பும் செய்யல, எங்களுக்கு மரண பயத்தினை ஆபாதித்து எங்களுக்கு மரண பயத்துல கொடுத்து இந்த மாதிரி இவர் நம்மளெல்லாம் சாப்பிடறதுக்கு வந்திருக்காரு, இந்த
பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு ஒரு அசுரன் வந்திருக்காருன்னு மரண பயத்தை எங்களுக்கு கொடுத்து வஞ்சித்தது வித்யுத் தம்சன் தான். அதனால் உங்கள் கோபத்துக்கு அவர் தான் உங்கள் கோபத்தை ஏற்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு தர்ணேந்திரன் என்ன பண்ணுறாரு, வித்யாதரர் விஷயம் அவன் வித்யாதரர் மேலே இருக்கிற ரோஷம் காலுஷ்யத்தை அந்த கோபத்தை விட்டுட்டு வித்யுத் தம்ஷனை நாகபாசபத்தன் ஆக்கி கொண்டு அவனை நாகபாசத்தில் வித்யுத் தம்ஷனை நாகபாசத்தால் கட்டி எழுந்திருக்கும்போது ஆதித்யாபன்ற தேவன் தரணேந்திரனை நோக்கி சொல்லுவான். அவர் ஆதித்யாபன்ற தேவன் வந்து தரணேந்திரனை பார்த்து சொல்கிறாரு, சொல்ல தொடங்குறார், நாகேந்திரனே வித்யுத் தம்ஷன் கிருதா அபராதனே ஆயினும் சுத்ரனாகிய இவன் உனது கோபத்திற்கு ஆற்றகில்லான். அன்றியும் ஆதி தீர்த்தங்கரர் காலத்து நாகேந்திர பிரதிஷ்டிதமாகிய வித்யாதர வம்சத்துக்கு நீங்களே விநாசம் பண்ணுகை யோக்கியமன்று. அன்றியும் சம்சார சக்கரத்து சத்ரு மித்ரபாவத்தால் வர்த்திக்கின்ற சம்சார ஜீவன்களும் அந்யோன்யம் பந்து பூத்தரல்லாதார் இல்லையாதலில் வித்யுத் தம்ஷனும் சஞ்சயந்த முனிவரனே போல் உனக்கு பந்துவே ஆகுமன்றோ? முன் பிறந்த ஜன்மங்களுள் அந்யோன்ய வைரானு பந்தத்தால் கிருத்தாபராதிகளாகிய இவர்களது கதா பிரபஞ்சத்தினை கேட்பாயாக என்று சொல்லலுற்றனன். இவர் இந்த ஆதித்யாபன்ற தேவன் வந்து என்ன சொல்றாரு, நாகேந்திரனே வித்யுத் தம்ஷன் கிருத்தா அபராதனே ஆயினும் அபராதம் செஞ்சவனாக இருந்தாலும் சுத்ரனாகிய இந்த சின்னவனை உன்னோட கோபத்துக்கு ஏற்றவன் இல்லை, ஆற்றகில்லான், உன் கோபத்துக்கு சரியானவன் இவன் இல்லை. அதுவும் இல்லாத ஆதித்யங்கிற காலத்தில் நாகேந்திர பிரதிஷ்டிதமாகிய தர்ணேந்திரனால் பிரதிஷ்டமாகிய இந்த வித்யாதர வம்சத்துக்கு நீங்களே விநாசம் பண்ணுறது யோக்கியம் இல்லை. ஆதி தீர்த்தங்கரர் ரிஷபதேவர் காலத்தில் தரணேந்திரர் மூலமாக தோற்றுவிக்கப்பட்ட இந்த வித்யாதரர் வம்சத்துக்கு நீங்களே இப்போ விநாசம் பண்ணிடாதீங்க, அது யோக்கியம் இல்லை. அதுவும் இல்லாமல் சம்சார சக்கரத்தில் சத்ரு மித்ர பாவத்தால் பகையாலையும் நட்பாலையும் அந்த பாவத்தால் இருக்கிற வளர்கிற சம்சார ஜீவன்களில் அந்யோன்யம் பந்து பூத்தர் அல்லாதார் அந்த மாதிரி இந்த மாதிரி பந்துக்களாக இல்லாத இருக்கிறவங்க ஒருவருக்கு ஒருத்தர் பந்துக்களாக இல்லாதவங்க இந்த சம்சாரத்தில் இல்லவே இல்லை. அதாவது பகையும் நட்பும் வச்சு பந்துக்களாக பறக்காதவங்க இந்த சம்சாரத்தில் யாரும் இல்லை. அதனால் வித்யுத் தம்சனும் சஞ்சயந்த முனிவரன் போலவே உனக்கு பந்து தான். முன் பிறந்த ஜென்மங்களை அந்யோன்ய வைரானு பந்தத்தால் இந்த மாதிரி அந்யோன்யமாக இருந்திருக்கீங்க, வைராக்கியத்தில் இருந்திருக்கீங்க, அந்த பந்தத்தால் கிருத்தா அபராதிகளான இந்த அபராதத்தை செஞ்சவங்களான இவங்களோட கதை பிரபஞ்சத்தினை கதையை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த ஆதித்யாபன் நாகேந்திரன் கிட்ட சொல்கிறாரு, தரணேந்திரன் கிட்ட, தரணேந்திரனே இவன் தப்பு பண்ணியிருந்தா கூட இவன் சின்னவன், உன் கோபத்துக்கு ஏற்றவன் கிடையாது. அதுவும் இல்லாத ஆதித்ய தங்கிற காலத்தில் உன்னால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வித்யாதர வம்சத்தை நீயே நாசம் பண்ணிடாத. உன்னாலனா உன் வம்சத்தில் வந்த இன்னொரு தரணேந்திரனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வம்சத்தை நீயே இப்போ நாசம் பண்ணன்னா அது யோக்கியம் இல்லை. அதுவும் இல்லாத சம்சார சக்கரத்தில் இந்த சுழலில் சத்ருவாவும் மித்ருவாவும் மாறி மாறி வந்து சம்சார ஜீவன்களில் அந்யோன்யத்தோட பந்துக்களை பிறக்காதவங்க யாரும் இல்லை. அதே மாதிரி வித்யுத் தம்ஷனும் சஞ்சய முனிவரன் போல் உனக்கு பந்துவே தான். முன் பிறந்த ஜென்மங்களில் ரெண்டு அந்யோன்யமாகவும் இருந்திருக்கீங்க, வைராக்கிய பாவத்தோடவும் இருந்திருக்கீங்க, அந்த மாதிரி பண்ண அபராதம் செஞ்ச இவங்களோட கதா பிரபஞ்சத்தினை கேட்பாயாக, இந்த கதையை சொல்கிறேன் கேப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜம்புத்வீப பரதக்ஷேத்திர சிம்மபுரத்து ராஜா சிம்மசேனன் தேவி ராமதத்தை இவன் மந்திரி ஸ்ருதி
ஸ்ருதி மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி சர்வசாஸ்திர பாரங்கதனாகி சத்தியவாதாதிசயத்தினால் சத்தியகோஷன் என்னும் நாமத்தினையுடையனாகிய ஸ்ரீபூதி என்பான். ஜம்புத்வீப பரதக்ஷேத்திரத்தில் சிம்மபுரத்தில் ராஜா சிம்மசேனன், அவங்க தேவி வந்து ராமதத்தை, இவங்களோட மந்திரி ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் சர்வசாஸ்திரத்தில் பாரங்கதனாகி எல்லாத்துலேயும் வல்லவன் ஆயிட்டு கரகண்டவரும் ஆயிட்டார். இவர் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாத்துலேயும் கரகண்டவ வல்லவனாக இருக்கிறாரு. இவர் சத்தியவாதி அதிசயத்தினார், சத்தியமாக இருக்கிறதால சத்தியவாதியாக இருக்கிறதால சத்தியகோஷன்ற பேர் கிடச்சிருக்கு. கிடச்ச ஸ்ரீபூதி என்றவர் தான் இந்த மந்திரி. பத்மசண்டபுரத்து சுதத்த சிரேஷ்டிக்கும் சுமித்ரா தேவிக்கும் புத்திரன் பத்ரமித்ரன் இவன் ரத்னத்வீபம் அடைந்து உபார்ஜித்த பகுவித ரத்னத்தனாகி சிம்மபுரத்திலே வசிப்பான் வேண்டி வந்து ஸ்ரீபூதி சமீபம் அடைந்து ஸ்வவிருத்தாந்த நிவேதன புரசரம் பிரமாணபூதன் என நினைந்து இவன் கையில் தனது ரத்னங்களை நிக்ஷேபித்து போகி பத்மசண்டத்து நின்றும் ஸ்வபந்து ஜனங்களை கொடுபோந்து சிம்மபுரம் புகுந்து சத்தியகோஷனை அடைந்து தனது ரத்னங்களை வேண்டிய பின் சத்தியகோஷனும் அசத்தியம் சொல்லுகின்றாய், யான் உன்னை கண்டறிவதில்லை என்று சொல்லி லோப மாயாதிரேக்கத்தால் அத்தியந்தா பஹ்னவம் பண்ணினன். பத்மசண்டபுரத்தில் சுதத்த சிரேஷ்டிக்கும் சுமித்ரா தேவிக்கும் பிள்ளை பத்ரமித்ரன். இவர் ரத்ன தீபம் போயிட்டு வியாபாரம் பண்ணி உபார்ஜித்த பகுவித ரத்னத்தனாகி அதன் பலவிதமான ரத்னங்களை சம்பாதிச்சுக்கிட்டு வந்து சிம்மபுரத்திலே வசிப்பான் வேண்டி சிம்மபுரத்தில் வாழறதுக்காக வந்து ஸ்ரீபூதி சமீபம் அடைஞ்சு ஸ்வவிருத்தாந்த நிவேதன புரசரம் தன்னோட விருத்தாந்தத்தை ஸ்வவிருத்தாந்தம் தன்னை பத்மசண்டபுரத்துலேருந்து வந்தது ரத்ன தீபம் போனது அங்கே ரத்னங்களை சம்பாதிச்சது இங்கேயே வந்து வாழணும்னு நினைக்கிறது தன் குடும்பத்தை கூட்டின்னு வரணும்னு நினைக்கிறது இதெல்லாம் விருத்தாந்தத்தையும் ஸ்ரீபூதி கிட்ட சொல்லிட்டு பிரமாண பூத்தன் அவர் வந்து சத்திய பூத்தன் சத்தியத்தை கடைபிடிக்கிறவர் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கையில் தன்னோட ரத்னங்களை எல்லாம் நிக்ஷேபித்து கொடுத்துட்டு போயிட்டு பத்மசண்டபுரத்துக்கு போயிட்டு தன்னோட பந்து ஜனங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு சிம்மபுரம் வந்து சத்தியகோஷன் கிட்ட தன் ரத்னங்களை கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது சத்தியகோஷனும் என்ன சொல்கிறாரு, அசத்தியம் சொல்லுகின்றாய், நீ பொய் சொல்கிற, யான் உன்னை கண்டறிவதில்லை, நான் இதுவரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோப மாயாதி ரேகத்தால் இந்த லோபம் இந்த பேராசுங்கிற மாயத்தால் மாயாச்சாரத்தால் ஒரு அத்தியந்த அபஹ்னவம் பண்ணினான், இவ்வளோ ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டாங்க, பெரிய பொய்யை சொல்கிறாங்க. அது கேட்ட பத்ரமித்ரன் அதிக கோப சோகத்தினால் அகோ ஸ்ரீபூதி ராஜமந்திரி சத்தியகோஷன் என்றும் விப்ரோத்தமன் என்றும் மந்திரி முக்கியன் என்றும் தர்மசாஸ்திரி என்றும் பரத்ரவ்ய சுத்தன் என்றும் நினைத்து அப்பிரகாசமாக என்னால் ஸ்வஹஸ்த நிக்ஷிப்தமாகிய ரத்ன கரண்டத்தினை சௌரியத்தினால் ஸ்வீகரித்து. இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் வருது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதுக்கு அர்த்தம் பார்த்துட்டு ஸ்லோகத்தை பார்க்கலாம். இதை கேட்டதும் பத்ரம் இந்த மாதிரி இவன் பொய் நீ பொய் சொல்கிற உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சத்தியகோஷன் சொன்னதை கேட்டு பத்ரமித்ரன் ரொம்ப அதிக கோபமும் வந்துடுச்சு சோகமும் வந்துடுச்சு. ஐயோ இந்த ஸ்ரீபூத்தின்ற ராஜமந்திரி சத்தியகோஷன்னும் விப்ரோத்தமன் அப்படின்னா அந்தனரில் உத்தமமானவன், விப்ரகன அந்தனன் உத்தமன் உத்தமமான அந்தனன்னு நினச்சினேன், மந்திரி முக்கியன்னு நினச்சேன், தர்மசாஸ்திரின்னு பார்த்தேன், பரத்ரவிய சுத்தம் மற்றவங்க திரவியத்து மேலே ஆசைப்படாத சுத்தமானவன் நினச்சி அப்பிரகாசமாக என்னால் நாம் அப்பிரகாசமாகனா பிரகாசம்னா வெளிப்படையாக தெரியுது, அப்பிரகாசம்னா யாரும் பார்க்காம கொடுக்கறது, என்னால் ஸ்வஹஸ்த நிக்ஷிப்தமாகிய என் கையிலிருந்து கொடுக்கப்பட்ட ரத்ன கரண்டகத்தனை சௌரியத்தினால் ஸ்வீகரித்து திருட்டுத்தனத்தால் ஸ்வீகரம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறாரு. அந்த ஸ்லோகம் சௌஜன்யம் ஹன்யத்தே பிரம்சோ விஸ்ரம்பஸ்ய தனாதிஷு விபத்திகி
பிராண பரியந்தா மித்ர பந்தவாதிபிஹி சக குணப்பிரசவ பிரசவ சந்திருப்தா கீர்த்திஹி அம்லான மாலிகா லதேவ ராவ சம்ஸ்லிஷ்டா சத்ய சௌரியேன தஹ்யதே தேன சௌரியேன பத்னாதி துராயுகு துஷ்ட சேஷ்டயா துர்கதௌ தச்சிரம் துக்கம் துரந்தம் ஹ்யனுபாவயேத். அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்றாங்க. என்ன திருப்பி இதை சொல்லட்டுமா? சௌஜன்யம் அன்யத்தே பரம்ஷோ பிரம்சோ விஸ்ரம்பஸ்ய தனாதிஷு விபத்திகி பிராண பரியந்தா மித்ர பத்வாதி பிஹி சக குணப்பிரசவ சந்திருப்தா கீர்த்தியை அம்லான மாலிகா அதேவ தாவ சம்சிருஷ்டா சத்தியக சௌரியேன தஹ்யதே தேன சௌரியேன பத்னாதி துராயுகு துஷ்ட சேஷ்டய துர்கதௌ தச்சிரம் துக்கம் துரந்தம் ஹ்யனுபாவயேத். இதுக்கு பொருள் பார்த்தெல்லாம் இந்த புக்கிலேயே இருக்கு. சௌஜன்யம் அன்யதே, அதாவது இந்த சௌரியத்தை பத்தி, சௌரியம் களவு பத்தி சொல்றாரு. களவுனால சௌஜன்யம் நாசமாக்கப்படுது, சௌஜன்யமா இருக்கிறது போயிடும், இயல்பா இருக்கவே முடியாது. ஏதோ ஒண்ணு யாராவது தெரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு ஒரு பதஷ்டத்திலே தான் இருக்கணும். விஸ்ரம்பஸ்ய பிரம்சக, விசுவாசம் போயிடுது, விசுவாசம் போயிடுது. தனாதிஷு, தனம் முதலியவற்றில் மித்ர பந்து ஆதிபிகி சக நண்பர்கள் சுற்றத்தார்கள் முதலானவர்களோடு பிராண பரியந்தம் வரைக்கும் விபத்திகி விபத்து உண்டாகிறது. குணப்பிரசவ சந்திருப்த குண பிரசவ சந்திருப்தா குணம் என்னும் பூக்களால் தொடுக்கப்பட்டதும் அம்லான மாளிகா, அம்லான வாடுறது, அம்லான வாடாத இருக்கிறது, வாடாத இருக்கிற மாலையமாகிய கீர்த்தி புகழும் தாவ சம்ஸ்லிஷ்டா லதா இவ தாவ தாவன இந்த வான காட்டுத்தீ அதில் வியாப்தமான அதில் சம்ஸ்லிஷ்டா அதில் போய் கருகி போன லதா இவ கொடி போல சௌரியன களவினால சத்தியக சீக்கிரமாக தஹ்யதே தஹிக்கப்படுகுது. தேன சௌரியன அந்த களவினால துராயுகு நரகாயுசை பத்னாதி கட்டிக்கொள்ளுகிறான். தத் அது துஷ்ட சேஷ்டையா துஷ்ட காரியங்களால துர்கதௌ நரகத்துல, துர்கதி எது நரகம் தானே, துர்கதௌ நரகத்துல துரந்தம் தீமையுடைய பரிணாமமுடைய சிரம் துக்கம் நெடுங்கால துக்கத்தை அனுபவயேதி அனுபவிக்கும்படி செய்யுமன்றோ. அதாவது களவினால சௌஜன்யம் நாசமாக்கப்படுது, விசுவாசம் போயிடுது, தனம் முதலியவற்றில் நண்பர் சுற்றத்தார் முதலானவர்களோட புராண பரியந்தம் விபத்து உண்டாகுது. குணம்ன்ற பூக்களால் தொடுக்கப்பட்டதும் வாடாத இருக்கிற மாலையமான புகழ் கூட காட்டுத்தீயில எப்படி வாடி போதோ ஒரு கொடி, அந்த மாதிரி இந்த புகழ் கூட களவால் சீக்கிரமாக எரிக்கப்படுது தகிக்கப்படுது. அந்த களவால் இன்னும் வேற என்ன ஆகுது, நரகாயுசு கிடைக்குது. அந்த துஷ்ட காரியத்தால் நரகத்தில் தீமையுடைய பரிணாமத்தை வச்சுக்கிட்டு நெடுங்கால துக்கத்தை அனுபவிக்கும்படி செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லி என்று தர்ம சாஸ்திர புரோக்தமாகிய ஞாசாபஹ்னவ தோஷத்தை அறிந்தும் திரவிய லோபாதி ரேகத்தால் அத்தியந்தாபஹ்னவம் பண்ணுகின்ற மந்திரியது அந்நாய மார்க்கத்தை சகல ஜனங்களும் அறிவீராமின் என்று அனவரதம் ராஜத்வாரத்திலும் சகாஸ்தானங்களிலும் விருட்சாகிரங்களிலும் நின்று சர்வ ஜனங்களும் அறிய கூப்பிடலுற்றனன். இந்த மாதிரி தர்மசாஸ்திர புரோக்தம்னா சொல்லப்பட்டது, தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதும்
நியாச அபக்னவ தோஷத்தை, அதாவது கொடுக்கப்பட்ட பொருளை திருடிக்கிறது, அந்த அதான் அபக்னவம், கொடுக்கப்பட்ட திருடிக்கிறது அந்த அந்த தோஷமும் இல்லைன்னு சொல்றது, கொடுக்கப்பட்டதை நீ கொடுக்கலன்னு சொல்றது. இதையும் இதையெல்லாம் தெரிஞ்சும் திரவிய லோபாதிரகத்தால், இந்த திரவிய பேராசையால பொருளாசை, திரவிய பொருளாசையால அத்தியந்தாபக்னவம் பண்ணுகின்ற மந்திரி அது இல்லை அப்படி அடைக்கல பொருளை இல்லைன்னு சொல்றதால ஏற்படுற தோஷம் தெரிஞ்சு கூட பொருளாசையால இல்லைன்னு சொல்ற இந்த மந்திரியோட அநியாயத்தை, அந்நிய மார்க்கத்தை சகல ஜனங்களும் அறிவி, எல்லா மக்களும் அறிவீராக அப்படின்னு சொல்லிட்டு அனவரதம், எப்ப பார்த்தாலும் எப்ப பாரு அனவரதம் ராஜத்வாரத்திலும், அதாவது அரண்மனை வாயிலும் சபாஸ்தானங்களும், சபாஸ்தானங்கள் சபைகளிலும், சபை எங்கெங்கெல்லாம் சபஸ்தானங்கள் இருக்குதோ அங்கெல்லாமும், விருட்சாகிரங்களிலும் மரத்தோட உச்சிக்கலையிலையும் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சர்வ ஜனங்களும் அறிய கூறிக்கிட்டே இருக்கிறான், உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம், பதிவு நீண்டு போகுது, தொடர்ச்சி அடுத்த பதிவுல பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.